Hello, வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 10 தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும் முதல் கேள்வி உலக ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இரட்டை சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தீபிகா பள்ளிக்கல் ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற உலக ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை தீபிகா பள்ளிக்கல் வந்து இரட்டை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான உலக ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்றது இந்த போட்டியில் மகளிருக்கான இரட்டையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தீபிகா பள்ளிக்கல் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பா ஆகியோரின் இணை வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு அதே மாதிரி மற்றொரு பிரிவான கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சௌரவ் கோஷல் மற்றும் தீபிகா பள்ளிக்கல் ஆகியோரின் இணை வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்திய வீராங்கனை தீபிகா பள்ளிக்கல் வந்து மொத்தம் 2 சாம்பியன் பட்டத்தை இந்த உலக ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்றிருக்காங்க மற்றும் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலக ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது இதுதான் முதன்முறை இரண்டாவது கேள்வி தாய்லாந்து ஓப்பன் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 தங்கப்பதக்கம் ஸோ ரீசெண்டாக நடைபெற்ற தாய்லாந்து ஓப்பன் குத்துச்சண்டை போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 3 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கு ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான தாய்லாந்து குத்துச்சண்டை போட்டி வந்து புக்கட் நகரில் நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியா வந்து 3 தங்கப்பதக்கம் 4 வெள்ளிப்பதக்கம் 3 வெண்கலப்பதக்கம் என மொத்தம் 10 பதக்கங்களை வென்றிருக்கு ஓகே இந்த தாய்லாந்து குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற அந்த 3 இந்திய வீரர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிந்த் சஹானி இவர் வந்து 48 கிலோகிராம் எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காரு நெக்ஸ்ட் சுமித் குண்டு இவர் வந்து 75 கிலோகிராம் எடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு அதே மாதிரி ஆனந்த் பிரகலாதா என்பவர் வந்து 54 கிலோகிராம் எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காரு மூன்றாவது கேள்வி செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்துவதற்கான சிறப்பு பணி அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி தாரேஷ் அகமது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து தமிழகத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது நடத்தப்பட இருக்கு ஸோ அந்த வகையில் தமிழகத்தில் வந்து இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்துவதற்கான சிறப்பு பணி அதிகாரியாக தாரேஷ் அகமது என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து முதன்முறையாக செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது இந்தியாவில் நடத்தப்பட இருக்கு அதுவும் குறிப்பாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மாநிலத்தில் ஸோ தமிழக மாநிலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை மாமல்லபுரத்தில் வந்து இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது நடத்தப்பட இருக்கு ஸோ இந்த ஆண்டு நடைபெறும் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து 44வது பதிப்பு இந்த போட்டி பார்த்தீங்கன்னா 28 ஜூலையில் தொடங்கி ஆகஸ்ட் 10 தேதி நிறைவடைய இருக்கு ஓகே தற்போது பார்த்தீங்கன்னா இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியை வழி நடத்துவதற்காக தமிழகத்தில் வந்து சிறப்பு பணி அதிகாரியாக தாரேஷ் அகமது வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ரிசனியஸ் ஸோ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடைபெற்ற 19வது சர்வதேச செஸ் போட்டியில் இந்திய வீரர் அர்ஜுன் எரிகாய்ஸை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு அடுத்து அதே மாதிரி 58வது சீனியர் தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் அர்ஜுன் எரிகாய்ஸி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு உங்களுக்கான கேள்வி இந்தியாவின் 23வது பெண் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார் இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனல்லேருந்து மார்ச் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த PDFஓட ப்ரைஸ் அமௌண்ட் 49 ரூபாய் இதற்கான ஆஃபர் வந்து ஏப்ரல் 15 முடிவடைகிறது ஸோ இந்த PDF வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்ச் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF-ஐ வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் 4வது கேள்வி உலக ஹோமியோபதி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏப்ரல் 10 தேதி ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா உலக ஹோமியோபதி தினம் வந்து ஏப்ரல் 10 தேதி அனுசரிக்கப்படுகிறது ஸோ வேர்ல்டு ஹோமியோபதி டே உலக ஹோமியோபதி தினம் இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 10 தேதி அனுசரிக்கப்படுகிறது
இந்த ஆண்டு அனுசரிக்கப்படும் இந்த தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் சாய்ஸ் ஃபார் வெல்னஸ். ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி முறையை கண்டுபிடித்த சாமுவேல் ஹார்னிமன் என்பவருடைய பிறந்த தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. பட் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ், அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம பார்த்து இம்பார்ட்டன்ட் டேஸ் மற்றும் அதற்கான தீம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலக முட்டாள்கள் தினம், இந்த தினம் வந்து ஏப்ரல் முதல் தேதியில் அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு தினம், இந்த தினம் வந்து ஏப்ரல் 2 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா இன்க்ளூசிவ் குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல். அடுத்த சுரங்க விழிப்புணர்வு மற்றும் சுரங்க நடவடிக்கையில் உதவிக்கான சர்வதேச தினம், இந்த தினம் வந்து ஏப்ரல் 4 அனுசரிக்கப்படுகிறது. தீம் பார்த்தோம் அப்படின்னா சேஃப் கிரவுண்ட் சேஃப் ஸ்டெப்ஸ் சேஃப் ஹோம் என்பது. 5வது கேள்வி, மேம்படுத்தப்பட்ட பினாக்கா MK1 ராக்கெட் அமைப்பு எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? இட்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ராஜஸ்தான் மாநிலத்தின் பொக்ரானில் வந்து மேம்படுத்தப்பட்ட பினாக்கா MK1 ராக்கெட் அமைப்பானது வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து DRDO எனப்படும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து மேம்படுத்தப்பட்ட பினாக்கா MK1 ராக்கெட் அமைப்பை ராஜஸ்தான் மாநிலத்தின் பொக்ரானில் வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்கு. 6வது கேள்வி, கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு இந்திய வாழைப்பழம் இளஞ்சோளம் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கனடா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இந்திய வாழைப்பழம் அப்புறம் இளஞ்சோளம் ஆகியவை வந்து கனடா நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இந்திய வாழைப்பழம் அப்புறம் இளஞ்சோளம், இளஞ்சோளம் அப்படின்னா பேபிகார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆகியவை வந்து கனடா நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட இருக்கு. ஸோ இதற்கான ஒப்புதல் வந்து சமீபத்தில் பெறப்பட்டிருக்கு. ஓகே, சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா இந்திய வாழைப்பழம் வந்து 25% இடத்தை வந்து பெற்றிருக்கு. 7வது கேள்வி, கடலில் காற்றாலை மின்நிலையம் அமைக்கும் தொழில்நுட்பம் குறித்து ஆய்வு செய்யும் மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனுஷ்கோடி. ஸோ பார்த்தீங்கன்னா கடலில் வந்து காற்றாலை மின்நிலையம் அமைப்பதற்கான தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்வதற்காக தனுஷ்கோடியில் வந்து ஒரு ஆய்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கடலில் காற்றாலை மின்நிலையம் அமைப்பதற்கான தொழில்நுட்பத்தை குறித்து ஆய்வு செய்வதற்காக தனுஷ்கோடியில் வந்து ₹350 கோடி மதிப்பீட்டில் ஆய்வு மையமானது அமைக்கப்பட இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஆய்வு மையம் 75 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் மற்றும் தமிழ்நாடு. ஸோ குஜராத் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களில் 2030 30,000 MW திறனில் காற்றாலை மின்நிலையம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 8வது கேள்வி, நாட் ஜஸ்ட் நைட் வாட்ச்மேன் மை இன்னிங்ஸ் வித் BCCI என்ற தலைப்புடப்பட்ட புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வினோத் ராய். ஸோ பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து வினோத் ராய் என்பவர் நாட் ஜஸ்ட் நைட் வாட்ச்மேன் மை இன்னிங்ஸ் வித் BCCI என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாள் CAGயான வினோத் ராய் வந்து ரீசெண்டாக நாட் ஜஸ்ட் நைட் வாட்ச்மேன் மை இன்னிங்ஸ் வித் BCCI என்ற தலைப்பிடப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸோ இந்த வினோத் ராய் பார்த்தீங்கன்னா BCCIல 33 மாதங்களுக்கு பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த நாட் ஜஸ்ட் நைட் வாட்ச்மேன் மை இன்னிங்ஸ் வித் BCCI என்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஓகே, மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த வினோத் ராய் வந்து 2017 உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் தலைவராகவும் இருந்திருக்காரு. போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தின் பலாப்பழம் வந்து துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா UGC, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், தமிழில் பார்த்தோம் அப்படின்னா பல்கலைக்கழக மானியக்குழு. ஸோ இந்த UGC வந்து சமீபத்தில் அனைத்து கல்லூரிகளும் மாணவர்கள் வந்து பட்டப்படிப்பை முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு 6 பட்டத்தை வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் பூஸ்டர் தவணை தடுப்பூசிகளோட விலை வந்து 225 ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, உலக ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இரட்டை சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தீபிகா பள்ளிக்கல். 2வது கேள்வி, தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 தங்கப்பதக்கம், மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை வந்து 10. 3வது கேள்வி, செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்துவதற்கான சிறப்பு பணி அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி
தாரேஷ் அகமது. நான்காவது கேள்வி, உலக ஹோமியோபதி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏப்ரல் 10ஆம் தேதி. ஐந்தாவது கேள்வி, மேம்படுத்தப்பட்ட பினாக்கா MK1 ராக்கெட் அமைப்பு எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான். ஆறாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு இந்திய வாழைப்பழம் இளஞ்சோளம் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கனடா. ஏழாவது கேள்வி, கடலில் காற்றாலை மின்நிலையம் அமைக்கும் தொழில்நுட்பம் குறித்து ஆய்வு செய்யும் மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தனுஷ்கோடி. எட்டாவது கேள்வி, நாட் ஜஸ்ட் அ நைட் வாட்ச்மேன், மை இன்னிங்ஸ் வித் BCCI என்று தலைப்பிடப்பட்ட புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வினோத் ராய். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.